அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். வீட்டுக்கு வந்ததுமே வேலை, முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலை வந்து காய்ச்சிடுவேன், இல்லைனா கொஞ்ச நேரத்தில் கெட்டு போயிடும். அப்புறம் ஏதாவது டிஃபன் செஞ்சால் தான் அடுத்த வேலை நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவி காய வச்சுட்டு தான் போனேன், அதனால சிங்கிள் பாத்திரம் இல்லை. அப்புறம் என்னெல்லாம் மீதி வச்சுட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உள்ள உருளைக்கிழங்கு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் இருக்குங்க, ரைஸ் இருக்குது. அப்புறமா கொஞ்சமாக ரசம் இருக்குது. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்ச கருவாட்டு குழம்பு சட்டி. இந்த சட்டி தான் அது. இந்த சட்டிக்குள்ளே தான் இருக்கிற சாப்பாடை போட்டு வலித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளானு. ஸோ இதுக்குள்ளே சாப்பாடை போட்டுக்கலாம். சூடு பண்ணலாம் வேண்டாம், அப்படியே போட்டு கொஞ்சம் தான் இருக்குது சாப்பாடு. நிறைய செஞ்சேன் இன்னைக்கு காலையில், ரசம் வச்சதுனால ரசம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம். கொஞ்சம் இந்த சாப்பாட்டை இவ்வளோத்தையும் நம்ம இதை பிசையணும். ஒரே ஒரு கருவாடு பீஸ் இருக்குது தூரத்தில் வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் அப்படியே சாப்பாடை போட்டலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இவனுக்கு இதை சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பிசைஞ்சு சாப்பிட்லான்னு வச்சுட்டேன். இங்கே பால் கொதிக்குது, ஒரு கப் காஃபி போடணும். இது வந்து ஆப்ப மாவு, இன்றைக்கி இதை முடிச்சிடணும் இல்லைன்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதனால் ஆப்பத்தை வந்து எப்படிலாம் சுடுவாங்க அப்படிங்கிறத நேற்றுக்கு நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் நைட்டு. ஆனால் அதில் எப்படி தான் அந்த வாய்ஸ் மிஸ் ஆச்சுதுன்னே தெரியல. அவ்வளோ இதாக வந்து நான் அதில் சொல்லியிருந்தேன் எப்படிலாம் ஆப்பம் வந்து சுடுவாங்க, நாகர்கோயிலில் என்ன ஸ்பெஷல், நான் என்னெல்லாம் மாவு சேர்த்துருக்கேன், இது எல்லாமே சொல்லுவேன் சொன்னேன். ஆனால் எதுவுமே வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக கேட்கல. மீதி ரெண்டு லைவுக்கும் வாய்ஸ் இருக்குது, இதுக்கு இல்லை. ஸோ அது என்னென்னு இந்த வாட்டி பார்க்கணும். இன்னொரு நாள் ஆப்பம் செய்யும்போது நான் மறுபடியும் லைவ் போடும்போது நான் வந்து சொல்கிறேன் எப்படிலாம் ஆப்பம் செய்வோம், என்னென்ன மெத்தடில் செய்வோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த தோசை மாதிரி தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கல்லை தூக்கி சுத்த முடியாது இல்லையா, அதனால நான் இது செய்வேன். இங்கே பாலை கொதிச்சிடுச்சு. ஆப்பமும் வெந்துருச்சு. இது கடைசி அப்பங்கிறனால அப்படி இருக்குது. அன்றைக்கி லைவில் சுடும்போது செமையாக இருந்துச்சு. இருக்கிற மாவை சுட்டு சாப்பிட்டுலாம். நைட்டுக்கு வந்து ஏதாவது யோசிக்கணும் இனிமே தான். அதுக்குள்ளே இந்த கூட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன். இப்போ இந்த சாப்பாடை நல்லா பிசைஞ்சு உட்காந்து சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஈவினிங்க்கு வந்து சாப்பிட ரெடி ஆயாச்சு. அவனுக்கு வந்து ரெண்டு ஆப்பமும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சுருக்கேன். காலையிலலாம் உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் கொஞ்சம் பப்பாயா. எனக்கு வந்து அல்டிமேட்டான கருவாட்டு சட்டிக்குள்ளே சாப்பாடை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பழைய சாதமாக இருந்தால் சும்மா டக்கராக இருக்கும். இன்றைக்கி சுடு சாப்பாடுனால இது இருக்குது. அப்புறம் நானும் ஒரு ஆப்பம் சாப்பிட்டுப்பேன். ஸோ இப்போ தான் ஈவினிங்க்கு வந்து இவ்வளோ தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இனி நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது திங்க் பண்ணணும், மாவு இருந்துச்சுன்னா இட்லி செய்வேன், இல்லை சப்பாத்தி ஏதாவது செய்வேன். அது என்னென்னு உங்கள் கூட நான் லைவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.